வெல்கம் டு மனதோடு மனோ. மனதோடு மனோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு வரப்போகிற கெஸ்ட் முறைப்படி கர்நாடக சங்கீதமும் வெஸ்டர்னும் கற்றுக்கிட்டவர், லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கார். வி வெல்கம் ரமேஷ் விநாயகம். வெல்கம் டு மனதோடு மனோ ரமேஷ் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோ டு ஜாயின் யூ. நம்ம வந்து ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். சி, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் முதல்ல இன்டர்வியூ பண்ணிடுறேன் மனோவை. ஆமாம், அது வந்து அரட்ராயர் போட்ட ஒரு சின்ன பையனை, நாகூர் பாபு, நாகூர் பாபு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எனக்கு. யார் அப்படின்னா, ஃபஸ்ட் கிளாஸாக கசல் பாடுவான் அந்த பையன், பிரமாதமாக பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படி பேசி அப்படியே அது ரோட்லேயே அந்த டீ கடை பக்கத்தில் ஒரு தடவை பாட்டு பாடி கேட்டேன் நான். ஆமாம் ஆமாம். அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ணான்னா சக்கரவர்த்தி கிட்ட அங்கே ட்ராக் அசிஸ்டண்ட்டாக ட்ராக் பாடிட்டு சிங்கர் எல்லா நோட்டேஷன் வந்து அவர் போடுற டியூன் எல்லாம் 5 நிமிஷத்தில் எழுதி அப்படியே போய் அப்புறம் ராஜா சரோட பேரில் கூட்டுப்பட்டு வந்து மனோ ஆகி உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு மனதோடு மனோ. ஃபேன்டாஸ்டிக். கல் சௌதுவி கீ ராத் தீ ஷப ரஹா சர்ச்சா தேரா. கல் சௌதுவி கீ ராத் தீ ஷப ரஹா சர்ச்சா தேரா. कुछ ने कहा ये चांद है, कुछ ने कहा ये चांद है, कुछ ने कहा चेहरा तेरा कल चांद है. ஆனால் அது கேட்டிருப்பீங்க. ஆனால் அப்போ அல்ட்ராயர் போட முடியும், இப்போ போட முடியாது உங்களால், அது எனக்கு தெரியும். எனக்கு கண்டிப்பாக, நான் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் குரு. அப்படியா? ஆமாம்மா. அவுந்துருவா? இல்லை இல்லை, டாக்டர்கிட்ட கேட்டேன், ஓன்லி 2 ரோட்டி சாப்பிட சொன்னார். ஓ, டின்னருக்கு முன்னாடி 2, டின்னருக்கு அப்புறம் 2 ரோட்டி சாப்பிட்றேன். அப்போது நீங்கள் ஒரு இப்போது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதாவது நீங்கள் சக்கரவர்த்தி அவர்களிடம் ஸ்வரம் எழுது சக்கப்போடு போட்டீங்க அப்படின்னு. ஆமாம். அந்த ஸ்வரம் அன்றது முறைப்படி இசை கற்றுக்கிட்டால் தான் நமக்கு அது வரும். வரும், நிச்சயமாக. அந்த அந்த பேக்ரவுண்டு உங்களுக்கு நிறைய இருக்குது, எந்த எந்த பரம்பரையிலேருந்து அது அப்படி அது சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தாய் தந்தை ரெண்டு பேருமே வந்து இசை அறிந்தவர்கள், ஓகே, தெரிந்தவர்கள். அது நான் நிறைய சொல்லியிருக்கேன் முன்னாடி. ரெண்டு பேருக்குமே வந்து இசை அமைக்க தெரியும். எங்கள் அப்பா ரொம்ப நல்லா எழுதுவார். இன்ஃபேக்ட் அவருக்கு கீர்த்தனைகள்லாம் எழுதியிருக்காரு, அவரை டியூன் பண்ணுவார். எங்கள் அம்மாவும் அதே மாதிரி தான், என்னோடய காம்படிஷன்ஸ் எல்லாம் போகும்போது அவங்க டியூன் பண்ணி கொடுத்து. அப்படி தான் வந்து முதல்ல வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் அ சிங்கர். எந்த எந்த ஸ்கூல் டேஸ்? ஸ்கூல் டேஸில். ஃபார் எக்ஸாம்பிள், நெஞ்சமே நீ நினையாயோ அருள் கொஞ்சம் வடிவேலனை கஞ்சமலர் தாழனை. நெஞ்சமே நீ நினையாயோ நினையாயோ தஞ்சமென்றே புகுவார் தமையென்னாளும், தஞ்சமென்றே புகுவார் தமையென்னாளும், அஞ்சலென்றே கழைக்கும் கையனை மெய்யனை. நிஜமே நீ நினையாயோ. ஃபண்டாஸ்டிக். அதாவது ஸ்கூல் டேஸில் நீங்கள் என்னென்ன பாடல்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பாடுவீங்க, இல்லை காம்படிஷன்ஸில் பாடிருப்பீங்க? பிபரே ராமரசம்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம். ஐயோ, பிபரே ராமரசம் ரசனே, பிபரே ராமரசம், பிபரே ராமரசம் ரசனே, பிபரே ராமரசம், பிபரே ராமரசம். நான் ராமரசம்னே பேர் வச்சிட்டாங்க. வாட் எவர் சாங்ஸ் தட் ஐ வாஸ் சிங்கிங், டெடிகேஷன், அது அந்த இன்ட்ரெஸ்டோட பாடுவீங்கன்றதுனால அந்த பேர் வரும். என்னவோ அது தெரியல, இது வந்து அறிந்து பாடினாலாம் தெரியாது, ஒரு ஆர்வம். அதனால் தட் வாஸ் த வே ஐ யூஸ் டு சிங். ஏன்னா இது கஷ்டம்,
பாடுறது கொஞ்சம் கஷ்டம். பட் நிறைய அதர் லாங்குவேஜஸ் எல்லாம் கேட்பீங்க சின்ன வயசுலேருந்து? கேட்பேன், ஷூராக கேட்பேன். பட் என்னோட காலேஜ் டேஸில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பாடல் கம்போஸ் பண்ணிவிட்டு காலேஜில் வந்து கிளாஸ் ரூமில் வந்து இந்த சினிமாலேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு இல்லாத ஒரு சினிமாலேருந்து இல்லாத ஒரு பாடலாம் அதை வந்து பாடி காமிக்கிறது உண்டு. பட் அது வந்து மை ஓன் காம்போசிஷன்ஸ் அது எல்லாமே. குட். அந்த மாதிரி அது ஏதாவது ஞாபகம்? நிச்சயமாக, நிச்சயம். புது நாதம் ஆரம்பம் இசைவானில் ஊர்வலம், புதுநாதம் ஆரம்பம் இசைவானில் ஊர்வலம், சுகராக போகமே அது ஈரமேகமே யோகமே, புதுநாதம் ஆரம்பம் இசைவானில் ஊர்வலம், சுகராக போகமே அது ஈரமேகமே யோகமே, புதுநாதம் ஆரம்பம் இசைவானில் ஊர்வலம். இப்படி அந்த பாடல் காலேஜ் டேஸில் எவ்வளவோ அற்புதமான பாடல்கள். இது போன்ற சாங்ஸ் நீங்கள் கம்போஸ் செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கு இன்ஸ்பிரேஷனாக ஏதோ சினிமா பாடல்கள் டெஃபினட்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் என்னென்ன பாடல்கள்? நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட், தோள் கண்டேன் தோளே கண்டேன், தோளில் விழிகள் கண்டேன், வாழ் கண்டேன் வாழே கண்டேன், வட்டமிடும் விழிகள் கண்டேன், தோள் கண்டேன். சரி, இந்த பாடல் வந்து இந்த காந்தாரத்தில் பாருங்கள், தாரிரி தாரா, ஐ டோன்ட் நோ, அது இட் ஜஸ்ட் கேம் அண்ட் ஹிட் மீ. அதை மாதிரி வந்து நிலவும் மலரும் பாடுது நம் நினைவில் தென்றல் வீசுது, நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது. நிலவும் மலரும் பாடுது நம் நினைவில் தென்றல் வீசுது, நிலை மயங்கி மயங்கி காதலினால் காதை பேசுது. ரொம்ப ஒரு ஆச்சரியமான மெலோடிக் கண்டென்ட் இருக்கக்கூடிய, காலத்தால் அழிக்க முடியாத கண்டென்ட் சார். ஆமாம். அதே மாதிரி வந்து விஸ்வநாதன் சாரோட பாட்டு ஒன்று இருக்கு, என்ன கேள்வி அது? நானே சான்ஸே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளுடைய அர்த்தங்களுக்கு, உள்ள அர்த்தங்களுக்கு, அதோடைய ஆழத்துக்கு, அதோடைய அந்த வார்த்தைக்கு ஒரு மனசு இருந்தால் அந்த மனதின் ஆழத்திற்கு போய். இல்லை, இப்படிப்பட்ட ஒரு காம்போசிஷன் வந்து யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது கேட்டபோது எனக்கு இது வந்து என் சப்கான்ஷியஸ் லெவலில் நிச்சயமாக எனக்கு ஏறி இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதே செக்மெண்ட்டில் வேறு என்னென்ன பாடல்கள் காலேஜ் டேஸில் இன்ஸ்பயர்? காலேஜ் டேஸில் பார்க்கும்போது இளையராஜா சாருடைய ஏர்லி காம்போசிஷன்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த ப்ரோக்ராமில் சொல்கிறேன், தப்பில்லை. அவருடைய எக்ஸ்பெரிமெண்டல் ஆட்டிடியூட் அட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரலும் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. ஓ, அது இது வந்து கிரிட்டிசிசம்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் பர்டிகுலர். இப்போது அவரோட ஏர்லி டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பருவமே புதிய பாடல் பாடு, இதை மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல். அதே மாதிரி வந்து கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, இந்த மாதிரி பாடல்கள். ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ் வந்து இளையராஜா சார் அவருடைய கம்போசிஷன் கம்போசர் லெவல்லேருந்து அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என்னை பொறுத்தவரையில் அந்த ஏர்லியர் ஸ்டேஜஸில் அவரை வந்து யாராலையும் அவரை இமிடேட் பண்ண முடியல. அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லெவலில் வந்து தாண்டி இது போட்டால் ஜெயிக்கும்னு நான் இன்றைக்கி அவர் உணர்ந்தாரோ அன்னையிலேருந்து தான் மற்றவங்க வந்து ப்ரெடிக்டபிள் ஆகி அவர் அவரை மாதிரி மற்றவங்களால் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அந்தி மொழியை பிடிக்கிறதையோ இளையநிலாவை பிடிக்கிறதையோ யாராலையும் காப்பி பண்ண முடியாது. ஆமாம். ஒன்லி வென் ஹீ பிகேம் ப்ரெடிக்டபிள் பீப்புள் வேர் ஏபிள் டு டச் ஹிம். ஸோ அவர் வந்து தனக்காக போட்டக்கூடிய ஒரு சர்க்கிளாக எடுத்து நான் நினைக்கிறேன். முதல் இளையராஜா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரமேஷ் விநாயகம் சார், இசையில் ஆர்வம் எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சது? சினிமாவுக்கு இசை அமைக்கணுன்றது அது நீங்கள்
பாயிண்ட் பண்ணி தான் சென்னைக்கு வந்திருக்கீங்களா இல்லை அது தானாகவே வந்துச்சா? இல்லை, அதாவது இந்த காலேஜ் இருந்த நான் பாடின பாட்டெல்லாம் வந்து நிஜமாகவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இந்த ஏதோ ஒரு சினிமா பாடல் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுனால தான். ஸோ என்னோடய படிப்பு வந்து என்னோடய காலேஜ் கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே ஐ ஸ்டாப்ட் ஃபர்தர் ஸ்டடீஸ். ஓகே, தோ ஐ ஸ்டார்ட் டூயிங் மை காஸ்டிங். ஓ, சேட கொண்டன்சி பண்ணணும்னு ஒரிஜினலாக இருந்தது. சரி, அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இசையை நோக்கி போகணுன்றது தான் என்னோடய வாழ்க்கை. இன்ஃபேக்ட் கிரிக்கெட் ரொம்ப சீரியஸாக ஆடிட்டு இருந்தேன் நான், நிஜமாகவே கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். இந்த பையன் கிரிக்கெட் இந்தியா காடலாம் ஆச்சரியம் அப்படின்னு பேசியிருக்காங்க, என் காதுபட விழுந்திருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு ஐ வாஸ் சீரியஸ்லி இன்வால்வ் அண்ட் ஐ வாஸ் டேலண்டட் ஆல்சோ டு அன் எக்ஸ்டென்ட் அட்லீஸ்ட். பட் அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஐ ஹேட் டு சூஸ் பிட்வீன் கிரிக்கெட் அண்ட் மியூசிக். ஓ, ஆமாம் ஆமாம், ஏன்னா அது ரெண்டும் வந்து எனக்கு ரெண்டு கண்கள் அது ஆக்சுவலாக. ஸோ ஐ சோஸ் மியூசிக், நான் மியூசிக் தான் போகணுன்றது வந்து எனக்கு டிசைட் பண்ணிட்டேன் நான். என்னுடைய முதல் ஆல்பம் 86 ரிலீஸ் ஆச்சு எஸ்பிபி சார் மூலியமாக. சரிங்க சார். அந்த 86 ரிலீஸ் ஆன அப்புறம் ஐ வாஸ் ஒர்க்கிங் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து என்னுடைய நண்பன் வீணை பார்சாரதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், அவர் மூலியமாக வந்து ஐ என்டர் த இண்டஸ்ட்ரி. ஐ ஒர்க்ட் ஆஸ் அன் அசிஸ்டண்ட் அண்ட் கம்போசிங் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், ட்ராக்ஸிங்கராக. மெயினாக வந்து வித்யாசாகரும் நானும் எஸ்ஏ ராஜ்குமார்க்கு ஒர்க் பண்ண டைம் இருந்தது. அதாவது வித்யாசாகர் ஆல்சோ இஸ் ஆஃப் நான், மணி சர்மா, இன்றைக்கி மணி சர்மா, வித்யாசாகர், அவர் ஏஆர் ரஹ்மான் சொல்லக்கூடிய திலீப், அப்புறம் விவர் ஆல் ஆஃப் த சேம் கேட்டகரி. விவர் ஆல் ஒர்க்கிங் ஃபார் அதர் பீப்புள் அட் தட் டைம். ஸோ இப்படி வந்தவுடனே, பட் ஐ நெவர் வாண்டட் டு பி அன் ட்ராக் சிங்கர் அன் அசிஸ்டண்ட் ஆர் சம்திங். கம்போசிஷன் இஸ் மை மெயின் கோல். ஸோ என்னோடய ஆல்பம் வந்தது, ஆனால் 89 என்னுடைய முதல் பட சான்ஸ் வந்தது, பட் தெலுங்கில் வந்தது. ஸோ அந்த பாட்டு வந்து சம் 60-70 மியூசிஷியன்ஸ் லைவ் ரெக்கார்டிங். ஆமாம், எள்ளு போட்டால் எண்ணெய் ஆகிடும்வாங்க, அது மாதிரி ட்ரம்போன்ஸ், ஃபுல் செக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் லைவ் ரெக்கார்டிங். எல்லாத்தையும் எவ்ரி நோட் ஹேஸ் பீன் கம்போஸ்ட், என்ன ஒழுங்காக கம்போஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சாங் அது. எஸ் ஜானகி அம்மாவும் நாகூர் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, ஆமாம் அவர் பாடினார். அவர் தெரியுமா உங்களுக்கு? காலேஜு குரூப் மாதி நம்முண்ட சூசுக்கோ, கொட்டாளி கோல கொண்ட மாதப்ப சூசுக்கோ, கொட்டியாக்கா பூல ரண்ட மாமல்ல வேசுக்கோ. என்னப்பா ஒரு பியூட்டிஃபுல் பஞ்சு, எல்லா ஒரு பெப்பி சாங். பட் தெலுங்கில் வந்து இன்னொரு பாடல் ஒன்று பண்ணோம், அது வந்து எனக்கு அந்த ஆண்டி ரமேஷ் அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்தது. சம்பவம் நான் வந்து ஏன் தெலுங்கில் நான் வந்து பர்சூ பண்ணலன்றது இன்றைக்கி கொஞ்சம் நான் வருத்தப்படுறேன் நான். காரணம் என்ன, வந்து அந்த சூப்பர் ஹிட் சாங் பாடினது கூட அந்த நாகூர் பாபுவான மனோ தான். சரி, டிம்பு டிம்பரோ வச்சு இந்த ஜெயசுதா அவங்களுக்கு வந்து கம்பேக் ஃபிலிம் ஆண்டின்ற படம். ஆண்டி படமும் மிகப்பெரிய ஹிட்டு, எஸ்பெஷலி இந்த சாங் கூட நல்ல ஹிட்டாக இருக்குது. ஆமாம், ரொம்ப காலம் கச்சேரியில் பாடிட்டே இருந்தோம். ஆண்டி 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 பர்றோ வச்சிந்திரம் பர்றோ நிலை சிலைனு வேசி சுடு யாரோ அஸ்டைல் சுடரோ அஸ்மைல் சுடரோ ஜலாக்கி ஆண்டி முந்து கொச்சே சாரோ கிராடி சூப்பு பகிலித்தே அரால ஹீட்டு பெரக்கதா பிரம்மகாரி பெஸ்ட் மேக்கு சுடரோ டிம்ப டிம் பர்றோ வச்சிந்திரம் பர்றோ நிலை சிலைனு வேசி சுடு யாரோ அஸ்டைல் சுடரோ இது வந்து இந்த ஆண்டி ரமேஷ் பேர் வந்து தமிழில் சொல்லலை இந்த ஆண்டி ரமேஷ்னு சொல்லி, தப்பாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகும் ஸ்பெல்லிங். ஸோ அப்படி தெலுங்கு படங்கள் படங்கள் பண்ணினோம், தமிழில் பண்ணோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன். இங்கே இங்கே எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது? வாய்ப்பு அந்த கிரேட் பர்சனாலிட்டி வசந்த் சாருக்கு தான் அது முழுமையான நன்றியை நான் சொல்லணும். அதுக்கு அந்த ஏய் நீ ரொம்ப அழகாரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகமசு மாற மாதிரி வந்து நான் பாடின பாடல் அது சூப்பர் ஹிட்டு, பட்டி தொட்டி கலக்கிய பாட்டில் அந்த அந்த செக்மெண்ட்டில் இதுவும் பெஸ்ட் நம்பரு நீங்கள் பாடினது, அது கண்டிப்பாக எவ்வளவு நேரமாக வெயிட்டிங் அது அந்த பாட்டுக்காக. மகமசு மாற மாற உசும் மாறே உசு மாறையே உசு மாறே ஏ தொட்டு 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 சொல்லு மைஸ் காற்றிலே சுட சுடாசே வருகிறதே.
உலகெங்கும் சுகம் உள்ளது அதை வாங்கிட பணம் உள்ளது மனசு மயங்கிது எதுக்காக நமக்கானவர் யார் என்பது நம் கண்களால் நாம் தேடணும் மனசு மயங்கது எதுக்காக பார்வை சொல்லும் காது பார்வை மாறி போனால் அழகு பெண்ணின் வார்த்தை அப்போது என்னாகுமோ காதல் கொள்ளும் மான்கள் தவறு செய்வது இல்லை கள்ள நெஞ்சத்தில் பின் காதை உள்ளாகுமோ காதல் சுகமான தேடல் உயிரில் விழுகின்ற சாரல் துளிகள் கடல் என பெருகிட பெருகிட அலைகள் வீசுதே காதல் காதலே மகமாசு மாறமான உசும் மாறு தொட்டு 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 செல்லும் மைஸ் காற்றிலே சுட சுட ஆசை வருகிறதே நட்சத்திர நடுக்கம் கண்களிலே மேங்களின் தொடக்கம் கூந்தலிலே ஒரு கிராம் மின்னலிலே மகமாசு மாற மாற உசுமாறே உசுமறையே உசுமாறே இதில் நீங்கள் ஒரு ஃபண்டாஸ்டிக் ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா நீங்கள் இந்த பெப்பு கொண்டு வந்து சரணத்தில் வாட்டி மெலடி அந்த லைனு அது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது அந்த மெலோடி மிஸ் ஆகாமல் அந்த பீட்டில் கொண்டு வந்தது ஹேட்ஸ் ஆஃப் அதை தொடர்ந்து செகண்ட் வாய்ப்பு எப்படி வந்தது அதை நான் வந்து யூனிவர்சிட்டின்னு ஒரு படம் பண்ணேன் அது நம்ம ஜீவனுடைய முதல் படம் அந்த 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 படம் வந்து ஐ ஹேட் அ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஏன்னா ஒரு ஏழு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி நெஞ்சே துள்ளிப்போன ஒரு பாடல் இருக்குது கார்த்திக் பாடினது ஒரு பாட்டு அந்த சாங் வந்து ரியலாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ராக் சாங் நான் பண்ணேன் அதில் நெஞ்சே துள்ளிப்போ காதல் சொல்லிப்போ அட கண்ணி பெண்ணின் கண்ணை பார்த்து காதல் எல்லாம் கொட்டி விட்டு போ நெஞ்சே மெல்லப்போ நேசம் அள்ளிப்போ மீசை வைத ஆசைக்கெல்லாம் ஓசை என்று சொல்லி விட்டு போட்டங்களை விட்டு விட்டேன் விண்வெளியை தொட்டு விட்டேன் கண்ணே உன் காதுக்குள்ளே காதல் சொல்லி கைகள் தட்டுவே நெஞ்சே துள்ளிப்போ காதல் சொல்லிப்போ கண்ணி பெண்ணின் கண்ணை பார்த்து காதல் எல்லாம் கொட்டி விட்டு போ இட் ஹேட் அ லாட் ஆஃப் கிட்டார் ரன்ஸ் இன் த்ரூ அவுட் ஜானி வாஷார் இட் ஐ திங்க் ஃபஸ்ட் கிட்டார் சவுண்ட் நிறைய சாலிடாக பண்ணோம் ஸோ தேர் ஆர் அதர் சாங்ஸ் இன் தட் அந்த மெலடி இன் தட் பட் மெலடி ஏன் இந்த நெஞ்சு என்னை நானும் சித்ராவும் பாடின ஒரு பாடல் இருக்குது ஒரு நாள் லைன் சார் ஏன் இந்த நெஞ்சு விம்மி விம்மி தொழுதோ காதலா மாய காதலா உன்னை காற்றிலே தேடுதோ விம்மி விம்மி தொழுது காதலாமாய காதலா உன்னை காற்றிலே தேடுதோ முகவரியே அறியவிடு முகமெதுவோ நனனனா என் கண்ணுக்குள் பூ பூக்கவா என் கன்னத்தில் நீர் வார்க்கவா நனனானே இந்த நெஞ்சு விம்மி விம்மி துள்ளுதோ காதலாமாய காதலா உன்னை காற்றிலே தேடுதோ மெலடி கங்கரட்ஸ் பாஸ் அந்த சாங்கு என்ன அழகாக பாடிருப்பாங்க சித்ரா மேடம் உங்களோட இதனால தான் வந்து எனக்கு நல்லதமாக இந்த கிடச்சிது அதில் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஆகாயம் திறந்ததென்று ஆனந்தம் மறந்ததென்
ஜெயில் வார்த்தை முடிந்ததென்று குயில் கூட்டம் பறந்ததென்று விம்மவள் அவிம்மவள் 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 எக்ஸாமின் பேப்பர் வைத்து டிஸ்டிங்ஷன் வாங்கி வைத்து தான் என்ன நானன் நீ என்ன நானன் விம்மவள் அவிம்மவள் 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 கமல் சார் வந்து இதை கேட்டுதான் வந்து எனக்கு வந்து நல்ல மைந்தி படம் சான்ஸ் கிடைக்கிறது பெரிய வாய்ப்பா இருந்தது. நிச்சயமா வெரைட்டிஸ் எத்தனை வெரைட்டிஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா மனோ நான் வந்து ஒரு கொஞ்சம் பாட்டுகள்ல கூட எழுதுறது உண்டு. என்னுடைய பாடல்கள் கொஞ்சம் எழுதுவேன், எல்லாம் பண்ணுவேன். மௌலி சார் வந்து என்னுடைய ஒரு 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 டிவோஷனல் நம்பர் ஒன்று கேட்டு இந்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார் படத்துக்கு. அந்த பாடல் தான் வந்து இந்த திருமாங்கல்ய தாரணமாச்சு நலங்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று. திருமாங்கல்ய தாரணமாச்சு நலங்கு கல்யாணம், ஆஹா நலங்கு கல்யாணம், ஓஹோ தேங்காய் உருட்டி அப்ளாம் தட்டி நலங்கு கல்யாணம், ஆஹா நலங்கு கல்யாணம். புக்காம் பிறந்தாம் மனுஷாலெல்லாம் ஒன்னா சேருங்கோ, ஆஹா ஒன்னா சேருங்கோ, ஓஹோ மாப்பிள்ளை ஒண்ணு தானா நனனே, ஆஹா நன்னா சேருங்கோ, ஓஹோ. இது வந்து இந்த ஆஹா ஓஹோ சாங் அப்படின்னு. வெரி குட். இந்த ஆக்சுவலா வந்து இது வந்து இதுல ஒரு சின்ன ஒரு விளையாட்டு ஒண்ணு இருந்தது. என்னன்னா இது வந்து ஐயப்பன் சாங் நான் பண்ணினது. சரிங்க. அது நானே எழுதியிருந்த பாடல் வந்து சபரிமலை காட்டுக்குள்ள இருக்கான் ஐயப்பன், ஆஹா இருக்கான் ஐயப்பன், சரணம் என்று சொன்னா போதும் அருள்வான் ஐயப்பன், ஆஹா அருள்வான் ஐயப்பன், ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லுப்பாட்டு ஸ்டைலில் பண்ண பாடல். அதுக்கப்புறம் தான் இந்த நடனமைந்தின்னு சொன்னானா இதெல்லாம் மீறி அந்த என்ன இது என்னதுன்ற ஒரு பாடல், அது 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 அந்த சாங் வந்து நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு பெரிய பேர் கொடுத்து வந்திருக்காது. என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது, என்ன இது என்ன இது என்னை கொள்வது, என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது, புதிதாக ஏதோ நிகழ்கின்றதோ புரியாமல் நெஞ்சம் நெகிழ்கின்றதோ, நாடி எங்கும் ஓடி ஒரு கோடி மின்னல் கோலமிடுதோ, காற்றடித்து அலைவதில்லை காதலகள் தான் சாட்சி என நிற்கிறது தாஜ்மகள் தான், கல்லறையில் உறங்கும் அந்த காதல் என்பது கண்ணுறக்கம் நீங்கி இங்கு கண்டிழித்தது, இனி வரும் வரும் இரவெலாம் சீனத்தின் சுவரை போல் நீளலாம், உனக்குதான் மனமெனும் கதவை தான் திறந்தவள், காதல் திறந்தால் காவல் கடக்கும் போட்டு வைத்த கூட்டுக்குள்ளி காதல் என்று நின்றதில்லை, என்ன இது என்ன இது என்னை கொள்வது, என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது, புரியாத ஏதோ நிகழ்கின்றதோ புரியாமல் நெஞ்சம் நிகழ்கின்றதோ, நாடி எங்கும் ஓடி ஒரு கோடி மின்னல் கோலமிடுதோ. ஃபண்டாஸ்டிக். அதாவது ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் தரக்கூடிய ஒரு பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சரணத்தில் அந்த அந்த ஹை நோட்டுக்கு போகும்போது என்ன பியூட்டி.
பஞ்சமத்திலிருந்து மேல் பஞ்சம் வரைக்கும் அந்த டிராவலிங் இல்லை அது சஸ்டெயின்லேருந்து கீழே வந்து பியூட்டிஃபுல். ஒரிஜினலாக வந்து இந்த மூச்சு இல்லாமல் அந்த நான் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா வாலிசரோட வார்த்தை வந்து இனிவரும் இரவெல்லாம் சீனத்தின் சுவரை போல் நீளலாம் அப்படி இருந்தது. ஸோ அந்த பாடல் அந்த லைன் வரும்போது நான் நீண்டு ஐ சஸ்டெயின் பண்ணி ஆகணும். ஸோ தட் இஸ் த ரீசன் அது என்ன பியூட்டி கொடுத்தது சார். நிச்சயமாக அந்த ஒரு லைன் இன்னொரு வாட்டு இனி வரும் வரும் இரவெலாம் வா சீனத்தின் சுவரை போல் நீளலாம். அந்த அந்த சொல்லும் ஏதோ கெஞ்சி சொல்ற மாதிரி அந்த பிச்சிலையும் அவ்வளோ மெலடி. இன்னொரு முதல் இந்த பாடலில் இருக்கு. இதனால் வரலும் இல்லை இதனால் வரலும்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாடல் தான் வந்திருக்கு சார். 5/8 இருக்கிற முதல் காதல் பாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட என்ன இது என் இது வந்து நார்மலாக வந்து நிற்காது. அந்த நம்ம வந்து அழகு மலராட அப்படின்ற மாதிரியான ஒரு ரௌத்ரம் இருக்கக்கூடிய ஒரு பாடலுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ஸோ இந்த பர்டிகுலர் சாங் வந்து கம்ப்ளீட்லி மெலோடியஸ். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தான் வந்திருக்கு, அதுவும் நான் பண்ண பாடல் தான். அது தெலுங்கில் கிரேட். அது 1990 பண்ணேன் நான் சாங். அது சார் அது வந்து நா மனசுலோ குசகுசே தெளியதா தமரிக்கி நனனி நானி நானா என்ன பொறுத்த கர்நாடிக் இசை கத்துக்கிட்ட நீங்க எந்தெந்த ராகங்களில் மோஸ்ட்லி கம்போஸ் செய்ய விரும்புவீங்க? எந்தெந்த மியூசிக் ஆக்டர்ஸ் எந்தெந்த ராகத்தில் நிறைய பாடல்கள் செஞ்சுருக்காங்க? எந்த டைப் ஆஃப் சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பாடல்கள்? எனக்கு தெரிஞ்சு மோகன ராகம் அல்லது கல்யாணி அந்த சங்கராபரணம் தான் நிறைய மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க தோணுது. மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனது நிறைந்தது, பொழுதும் மிடிந்தது கதிராலே விழறாரிரே. மாமாவோட சாங்கு இது. சினிமாவில் வந்து இந்த மோகன ராகம் பேஸ் பண்ணி இருக்கு, பட் அதில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணுவாருன்னு அந்த மா வந்து திடீர்னு வந்து இங்கே தொட்டு தே கிரியேட் சம் நியூ டச்சஸ் டு தட் ராக இட் செல்ஃப். ராகம்னு எடுக்கக்கூடாது, அந்த ராகத்துலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வேற ஒரு ஸ்வரத்தையும் அவங்களால வந்து சினிமாவில் தான் அந்த ஃப்ரீடம் இருக்குது. கிளாசிக்கல் மியூசிக்லேருந்து விடுபட்டு அதுக்குள்ளேயே என்ன ஒரு புது ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது சினிமா சங்கீதத்தால் தான் முடியும். இப்போ நான் வந்து ஒரு இதுக்கு உடன்பட்டு நான் வந்து இப்போ ஒரு ஒரு பாடல் ஒன்று நான் பாடுறேன். சரிங்க. திருவருள் தர வருவாய் அழகனே முருகனே, திருமகள் உரை திருமால் மருகனே குழகனே, கருணையால் அடியவர் கலிதகர் பரமனே, குரு பராசரவண பரசிவ குமரனே, திருவருள் தர வருவாய் அழகனே முருகனே, திருமகள் உரை திருமால் மருகனே குழகனே. ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணம் எப்படி சொல்ல மாட்டேன், இன்னொரு கழிச்சு சொல்றேன். சரி, ஒரு அன்னப்பல்லவி ஒரு காக்கலாம். அருமறை உரை கருவே அருமுக சிவ குருவே,
கருமறை உரை கருவே அருமுக சிவ குருவே அருந்தமிழ் அமிழ்தினில் மகிழ்ந்திரு திருவே அருந்தமிழ் அமிழ்தினில் மகிழ்ந்திரு திருவே தருணம் இதுவே திருவருள் தர வருவாய் அழகனே முருகனே ஆடும் பரியேறி தெய்வானை வள்ளியுடன் கூடி நாடும் நம் நெஞ்சம் கோவில் கொள்ளும் வேளே பெருமாளே இனி ஒரு பொழுதிலும் நானும் இருபதம் மறவேன் மரகத உமையவள் அருள் சுரர் பதியே இது ததியே திருவருள் தர வருவாய் அழகனே உருகனே ஃபண்டாஸ்டிக். இது வந்து கர்நாடக சுத்தமாக தெரியுதா உங்களுக்கு? எனக்கு ஓரளவு தான். இல்லை இது கர்நாடக கிளாசிக்கல் மியூசிக் மாதிரியான ஒரு பாவனை இருக்குது இல்லையா? யா ஓகே, அது அந்த ஒரே ஒரு பாவனை மட்டும்தான் எனக்கு தேவை இருக்குது. நான் இப்போ வாசி காமிக்கிறேன் உங்களுக்கு. 100% பெத்தோவனோட ஃபெரலைஸ். வருவாய் அழகனே முருகனே திருமகள் உரை திருமால் மருகனே குழகனே போ ஆடும் பரியேறி கசசனீசா சகசனீசா. இப்போ இந்த ராகங்களில் இந்த பெத்தோவனோட இந்த ஃபஸ்ட் போர்ஷன் ஆஃப் தட் மியூசிக் என்னெல்லாம் வந்திருக்கோ அதை வச்சு தான் இந்த மியூசிக் பண்ணியிருக்கு. இதுலேருந்து விடுபடவே இல்லை. ஸோ தட் இஸ் தி ஐடியா. ஸோ இதுக்கு வந்து நான் பேர் வச்சுருக்கிறது வந்து பெத்தோவன் அப்ரியா அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டெல். சினிமாவில் நான் வந்து ஒருவேளை இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பெத்தோவனின் பிரியா பெத்தோவன பெத்தோவன பிரியா பெத்தோவன பிரியா ஆமாம் வனப்பிரியா. ஸோ தட் இஸ் தி நேம் ஐ ஹவ் கிவன். ஐ திங்க் இது வந்து நிச்சயமாக வந்து இட் இட்ஸ் அன் ஐ ஓப்பனர். சங்கீதத்துக்கு எந்த விதமான பவுண்ட்ரி லாங்குவேஜ் நாடு எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ரமேஷ் சார் பியானோ பேஸ் பண்ணி லாட் ஆஃப் சாங்ஸ், அதாவது நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அற்புதமான பாடல்களை தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாட்டு ஏதாவது நீங்கள் பியானோ? தொடர்கதை உணர்வுகள் சிறு கதை ஒரு கதை என்றும் முடியலாம் முடிவுலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே இனி எல்லாம் சுகம் இனி வாழ்வேலாம் இன்பம் சுகராக ஆரம்பம் வேதனை தீரலாம் வெறும் பனி விழலாம் வெண் சிறு கதை ஒரு கதை என்று
முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே இனி எல்லாம் சுகமே உங்க வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத மனதோடு மனவில் ஷேர் பண்ணக்கூடிய ஏதாவது மேட்டர் இருந்தால் அது வெற்றியாக இருக்கலாம் தோல்வியாக இருக்கலாம் வாட் எவர் ஷேர் பண்ணுவீங்கன்னு ஆசைப்படுறோம். அப்படி ஒரு சம்பவம் நிறைய இருக்குது சார். ஆனால் நான் வந்து இன்றைக்கி இங்கே உட்கார்றதுக்கு காரணம் வந்து என்னுடைய அந்த நண்பன் இன்னைக்கு நாராயணன் என்ற அந்த நண்பன் ஒருத்தன் தான். அவன் இறந்தபோது தான் வந்து இட் வாஸ் அ கிரேட் லாஸ் டு மீ. டெத்துடைய இம்பேக்ட் ஃபுல் இம்பேக்ட் நான் ஃபீல் பண்ணேன். அந்த க்ஷண நேரத்தில் காணாமல் போயிடுவாங்க ஜனங்கன்றது வந்து எனக்கு தெரியாது. என்ன ஈ மெட் வித் அன் ஆக்சிடெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் டே ஹி பாஸ்ட் அவே. ஹி வாஸ் இன் கோமா. நான் அந்த இரவு முழுதும் ஜிஹெச்சில் இருந்தேன். நானும் நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்தப்புறம் இ ஃபாஸ்ட் அவே. அண்ட் ஃபார் ஒன் வீக் வரலும் நான் வந்து ஒரு வாரம் இல்லை அது என்னுடைய இசை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடலான்ற மாதிரி நான் இருந்தேன். எனக்கு இந்தமாதிரி வாழ்க்கை இசைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் வந்து ஐ வில் கோ ஃபார் சார்ட் அக்கௌண்டன்சின்ற மாதிரி இருந்தேன். அதை மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பட் சம்திங் டோல்ட் மீ தட் ஐ ஹவ் டு கேரி ஃபார்வர்ட் ஹிஸ் ட்ரீம்ஸ் தட் ஐ ஹவ் டு லிவ் ஃபார் ஹிம் ஆல்சோ. வி நீட் டு கோ பியாண்ட் டெத். டெத் இஸ் ஓன்லி அன் ஹிக்கப். ஸோ அந்த ஏதோ உள்ள அந்த பாவம் எனக்கு மனசில் இருந்திருக்கு. அதனால் நான் வந்து ஐ பர்சூட் மை ட்ரீம். கனவுகள் சொல்லும்போது இந்த அந்த கனவை நான் வந்து தேடி தேடி தான் இன்னும் அலைஞ்சிட்டுருக்கேன். அவனுக்காகவும் எனக்காகவும் அவனுடைய வார்த்தைகளுக்காகவும் என்று வெற்றி பெறும் சொல்கிறத வந்து இன்று வெற்றி பெறும் இந்த முற்றுகைகள் நான் ஒரு நாளைக்கு பாடணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது வாழ்க்கையில் யாருக்கு இல்லை சார், ஒவ்வொரு மனிதன் பின்னாடி ஹிஸ்டரி இல்லாத மனிதனே இல்லை. அது இருந்தால் தான் உங்களுடைய ட்ராவலில் அந்த பள்ளங்கள் போகும்போது தான் மேனுடைய அருமை தெரியும். நிச்சயமாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிச்சயமாக ரமேஷ் சார், என்ன இருந்தாலும் என்னை வந்து அது ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த சரணத்தில் அந்த நோட் டச் பண்ணி அந்த பல்லவுக்கும் அந்த சரணத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் காட்டுட்டீங்க. அந்த டெம்போவில் அந்த சரணம் பாடிட்டு அந்த லாஸ்ட் பல்லவி நீங்கள் பாடி எல்லாமே வெயிட்டிங் அந்த லைனுக்காக. உலகெங்கிலும் சுகம் உள்ளது, அதை வாங்கிட பணம் உள்ளது, மனசு மயங்குது எதுக்காக. பார்வை சொல்லும் காதல் பாதை மாறி போனால் அழகு பெண்ணின் வார்த்தை அப்போது என்ன ஆகுமோ. சுகமான வேடல் விழுகின்ற சாரல் துளிகள் கடலென பெருகிட பெருகிட வீசுதே காதல் காதலே மகமாசு மாற மாற